ஆசியேன் கொடேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதனால் கர்த்தர் தம்முடைய நாமத்திற்கு அவரே மகிமை வரப்படுகிற கர்த்தர். ஆகையால் அவருக்கு வருகிற மகிமையை வேறு ஒருவருக்கு அவர் என்ன செய்யாதவர், கொடாதவர். ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42:8 நான் வாசிப்போம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் என்ன செய்யேன், கொடேன். அப்ப கர்த்தர் துதியை விரும்புகிறவர், அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை அவருக்கு தவிர வேறு ஒருவருக்கும் அவர் என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். இதில் மனதில் வைத்து கொண்டு நாம் அதிகமாய் கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க செய்வோம். இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேசும்படிக்கு கர்த்தரின் இருதயத்தில் வைத்த தேவனுடைய வார்த்தை எரேமியா 33:3 வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன், அறிவிப்பேன். நம்முடைய கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடும்படிக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் என்ன செய்வேன், மறு உத்தரவு தருவேன். ஜெபத்திற்கு பதில் தராதவர் அல்லவே அல்ல. அவர் நம்முடைய ஜெபத்திற்கு என்ன செய்தவர், பதில் கொடுக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். நாம் வசனத்தில் வாசிப்போமானால், 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் அருமையான அன்னால் சொல்லுகிற ஒரு வார்த்தை இவ்விதமாயிருக்கிறது. 1:27 நவாசி, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு என்ன செய்தார், கட்டளையிட்டார், என் ஜபத்திற்கு பதில் தந்தார் என்று அன்னால் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகையாலே நாம் என்ன செய்ய கடமைப்பட்டவர்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டியது அவசியம். எது வரைக்கும், அவர் நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். நாம் அவரிடத்துல பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவரை நோக்கி கூப்பிடத்தான் வேண்டும். ஆகையால் சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேசும்படியாய் தேவன் எனக்கு அறிவுறுத்திய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 51:2 நான் வாசிக்க கேட்போம். தேவனே, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை என்ன செய்யும், சுத்தம் செய்யும். தாவீது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினாலே அவன் கர்த்தரிடத்திலே இரக்கத்திற்காக கெஞ்சுகிறவனாய் காணப்படுகிறான். 2 சாமுவேல் 12 அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நேரம் இல்லை, அதெல்லாம் வாசிக்க. தாவீது பாவத்திலே விழுந்து போனார். தீர்க்கதரிசியாய நாத்தான் அவனிடத்திலே வந்து, தாவீதே, நான் ஒரு காரியத்தை உம்மிடத்தில் சொல்லும்படி வந்திருக்கிறேன் என்று சொல்லி, ஒரு ஓமையான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அவனுடைய எல்லா காரியங்களையும் அறிவிக்கிறார். தாவீது உடனே கேட்கிறான், இந்த காரியத்தை செய்தவன் யார். அப்பொழுது தீர்க்கதரிசிதான், ராஜாவுக்கு அதிகாரம் உண்டு, எதையும் செய்ய அதிகாரம் படைத்தவன் ராஜா.
ஆளுகை செய்கிறவன் ராஜா, ஆனால் தீர்க்கதரிசி அதை பார்க்கிலும் வல்லமை படைத்தவன். காரணம், அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவனாய் காணப்படுகிறவன். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்ட வார்த்தையை இப்பொழுது வந்து ராஜாவுக்கு உண்பதாய் தைரியமாய் சொல்லுகிறான். நீயே அந்த மனுஷன் என்று தன் விரலை நீட்டி சொன்ன போது தாவீது நானா என்று சொல்லி அதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு பாவம் சுட்டி காட்டப்படும் போது இது வீணாயன் மேல் பழி போடுகிறார்கள், வீணாயனிடத்து எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் என்கிற வார்த்தைகள் தான் அதிகமாய் வருகிறது. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஒளிந்து போனார்கள். பாவத்தை சுட்டி காட்டுகிற தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு இல்லை. யார் அவர், இவர் யார், அந்த தாய் யார், இந்த சகோதரி, இப்படி கேட்கிற தீர்க்கதரிசிகள் தான் இந்த கடைசி காலத்தில் எழும்பி இருக்கிறார். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த தாவீது அவன் தான் கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் செய்கிற விண்ணப்பத்தை தான் இந்த 51 சங்கீதத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அவன் முதலாவது சொல்கிறான், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு என்ன செய்யும், இறங்கு மாட்டவரே, எனக்கு இரக்கம் செய்ய வேண்டும். தாவீது 41 சங்கீதம் 4 வசனத்தில் அவன் ஜெபிக்கிறான் இதே விதமாய், தேவனே கர்த்தாவே என் மேல் எப்படி இருக்கும், இரக்கமாயிரும். இரக்கத்திற்காய் கெஞ்சுகிறான். ஏன், கர்த்தருடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டது, மகா பெரியதாய் காணப்படுகிறது. அந்த கிருபைக்கு அளவு இல்லை. நன்றாய் கவனிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. ரோமருக்கு எழுதின நிருபத்தை சற்று திருப்புவோமானால் அங்கே கர்த்தருடைய வேதம் விதமாய் சொல்லி இருக்கிறத நாம் பார்க்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 6 ரோமருக்கு எழுதும் 6 14 வசனத்தை முதல் வாசியுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடி, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள, பாவம் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ள மாட்டாது, மேற்கொள்ள மாட்டாது, முடியாது. கிருபைக்கு கீழ்ப்படாதவன் என்ன செய்வான், பாவத்திலே சிக்குண்டு சிதறப்படுவான். கிருபை எங்கே இருக்கிறது என்று பார்ப்போமானால் 5:20 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் மீறுதல்கள் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்திலே கிருபை என்ன செய்தது, அதிகமாய் பெருகிற்று. அருமையானே, பாவம் பெருகின இடத்திலே கிருபை என்ன செய்தது, அதிகமாய் பெருகிற்று. நோவாவின் நாட்களிலே கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னார், நீ போய் ஜனத்தோடு கூட சொல்ல வேண்டிய காரியம், தேசத்தின் மேல் கர்த்தர் மழையை வருஷிக்க பண்ணி இந்த பூலோகத்தை என்ன செய்ய போகிறார், அழிக்க போகிறார் என்று சொல்லு. நீயோ செய்ய வேண்டிய காரியம் ஒரு பேழையை உண்டாக்கி அதில் இவ்விதமான காரியமெல்லாம் செய்ய வேண்டும் என்று சகல ஒழுங்குகளை அவனுக்கு சொல்லி கொடுத்து இப்பொழுது நோவா 120 பிரசங்கம் பண்ணினான். 120 அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு என்ன நாட்களாய் இருந்தது, கிருபையின் நாட்களாய் காணப்பட்டது. கிருபை அதிகமாய் பெருகிற்று, ஆனால் ஜனங்கள் ஒருவனும் என்ன செய்யவில்லை, மனம் திரும்பவில்லை. நோவா முதலான 8 மாத்திரமே அந்த கிருபைக்கு கீழ்ப்பட்டபடியினால் அவர்கள் காக்கப்பட்டார். யோனாவை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம்,
கர்த்தர் யோனாவை நினிவேக்கு அனுப்பினார். தர்சீசு கப்பல் ஏறி போனான். அதற்கு பிறகு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும், அதை நான் விஸ்தரிக்க விரும்பவில்லை. ரெண்டாவது விசை கர்த்தர் நினிவேக்கு போக சொல்கிறார். அவன் எழுந்து நினிவேக்கு போய் அவன் நினிவேல 40 நாள் பிரசங்கம் பண்ணினார். கிருபையின் நாட்கள் அவர்களுக்கு. இன்னும் 40 நாளிலே நினிவே என்ன செய்யும்? கவிழ்க்கப்பட்டு போகும். 39, 30, 20 என்று வந்தது. ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன செய்தார்கள்? இரக்கத்திற்காக கெஞ்சுகிறவளாய் காணப்பட்டார். அவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்படுகிறவராய் காணப்பட்டார். யார் கிருபைக்கு அன்னைக்கு ஓடி வந்தார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த தாவீது அதை உணர்ந்தவன். மனுஷருடைய கையில விழுகிறதை பார்க்கிலும் தேவனுடைய கையில விழுகிறது நல்லது என்று சொல்லி கர்த்தரிடத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் காணப்படுகிற ஒரு ஜபம்தான் 51ஆம் சங்கீதம். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு என்ன செய்யும்? இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். இரண்டாவது சொல்கிறார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்ன செய்யும்? சுத்தம் செய்யும். ஆண்டவரே, நான் இதற்குரிய காரியங்களை இந்த காலை உடல ஒவ்வொன்றாய் விவரித்து சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். தாவீது இவ்விதமாய் அறிக்கையிடவும் ஜெபிக்கவும் காரணமாயிருந்தது என்ன தெரியுமா? முதலாவது அவன் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். வசனத்தை வாசிப்போமானால் 4வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்து நீர் பேசும் போது நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது பரிசுத்த விளங்கவும் இதை நான் என்ன செய்கிறேன்? அறிக்கையிடுகிறேன். நியாய தீர்ப்பு உண்டென்பதை அறிந்து அவன் கர்த்தரிடத்திலே நல்மனது பொருந்துகிறவனாய் காணப்படுகிறான். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. தாவீது நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். மோசேயுடைய பிரமாணம் தெரியும், ஆனால் அவன் தன் சரீரத்தை இச்சைக்கு ஒப்பு கொடுத்து பாவம் செய்தபடியினாலே அவன் 2 கற்பனையை மீறுகிறவனாய் காணப்பட்டான். 1, அவன் விபசாரம் செய்தான். 2, அவன் கொலைபாதகனாய் மாற்றப்பட்டான். இப்போ தேவ சமூகத்திலே விழுந்து சொல்லுகிறான், ஆண்டவரே நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்த விளங்க நான் இது என்ன செய்கிறேன்? உமக்கு முன்பாக அறிக்கையிடுகிற ஆண்டவரே. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவம் செய்கிற எந்த மனுஷனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. ஆகையினாலே நான் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு என் பாவங்களை என்ன செய்யும்? கிருபையாய் மன்னியும், என்னை சுத்தம் செய்யும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். அருமையானவர்களே, நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதே. ஆகையால் பாவத்தை மறைக்கிறவனாய் காணப்படவில்லை, அது தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். காரணம் என்ன? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, பாவம்
உன் வீட்டு வாசற்படியில் என்ன செய்திருக்கும்? படுத்திருக்கும். பாவம் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்குமா? இன்னும் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, 1 தீமோத்தேயு 5:24 24வது வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையில், 1 தீமோத்தேயு 5:24 சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருக்கும், நியாய தீர்ப்புக்கு அவைகள் என்ன செய்யுமா? முந்திக் கொள்ளும். நியாய தீர்ப்புக்கு முந்தி கொண்டு போய் நிற்கிறதாய் காணப்படும். நியாய தீர்ப்பு பயங்கரமானது. தேவன் சத்தியத்தின்படி என்ன செய்கிறவர்? நியாயம் தீர்க்கிறவர். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 96 வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் பார்க்க முடியும். 96:13 அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் என்ன செய்வார்? 98:9 அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் என்ன செய்கிறவர்? பாருங்கள், அவர் நீதியோடும் சத்தியத்தோடும் நிதானத்தோடும் என்ன செய்கிறவர்? அவசரப்பட்டு நீதி செய்கிறவர் அல்ல. ஐயா, தராசு அவருடைய கையில் என்ன செய்யப்படுகிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற தண்டனையை பெற்றுக் கொள்கிறவனாய் காணப்படுவான். வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எபிரேயருக்கு எழுதிருவோம், 10வது அதிகாரத்தில் இவ்விதமாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். வாசிப்போமா? எபிரேயருக்கு எழுதின 10:26 வாசிப்போம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருப்போமானால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியிராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே என்ன செய்ய வேண்டுமா? எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. யாருக்கு யார் சொல்லப்பட்டிருக்கிறது? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோ. நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் அந்தாய் கவனியுங்கள். தாவீது செய்த பாவம் மனப்பூர்வமாய் செய்தான். ஆகையால் தான் இப்பொழுது அறிக்கிடுகிறான், கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் பெரியதப்பா, என் அக்கிரமம் நீங்க என்ன என்ன செய்யும் சுத்தம் செய்யும் ஆண்டவரே. நியாய தீர்ப்பு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயும் காணப்படுகிறது. ஆனால் ஒன்று, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு தரம் சிலுவை மரணத்திலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து நமக்காக விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்திரப்படியினாலே நாம் செய்த எல்லா பாவங்களுக்குரிய ஆக்கினை தீர்ப்பும் என்ன செய்தது? நீங்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இனி துணிகரமாய் பாவம் செய்யாதபடிக்கு பாவத்திற்கு விலகி ஜீவிக்கும்படியாய் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். தாவீது சொல்லுகிறானே, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேன் என்ன செய்யும்? விலக்கி கொள்ளும். அவைகள் என்ன செய்யாதிரும்? என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் ஆண்டவரே. 19வது சங்கீதத்தில் அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். 19வது சங்கீதம் கடைசி 2 வசனத்தில் இருக்கும்.
துணிகரமான பாவங்களுக்கு, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரோ. அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு என்ன செய்வேன்? நீங்களாயிருப்பேனே. பெரும் பாதகம் நான் நீங்களாயிருக்கும்படியாக கர்த்தாவே உமது அடியேனை பாவத்திற்கு என்ன செய்யும்? விலக்கி என்னை காத்து கொள்ளும். அருமையானவர்களே, நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்போமானால் பாவம் நம்மை என்ன செய்யாது? மேற்கொள்ள முடியவே முடியாது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாரும், உம்முடைய இரக்கத்தை எனக்கு காண்பியும் என்று சொல்லி எந்த மனுஷன் சொல்லுகிறானோ அந்த மனுஷனுக்கு கர்த்தர் கிருபையை தருகிறவர். முதல் காரியம், நியாய தீர்ப்பு தனக்கு உண்டு என்று அறிந்து கர்த்தரிடத்திலே கெஞ்சுகிறவனாய் காணப்பட்டான். கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்தார், மன்னிப்பை அவனுக்கு தந்தார். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் சொல்லும் போது தாவீதை குறித்து இவ்விதமாய் சொல்லுகிறார். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 15:5 வசனத்தை வாசிப்போமா? 1 Kings 15:5 தாவீது எத்தியனாகிய ஊரியாவின் சங்கதி, எத்தியனான ஊரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல், அவருடைய கற்பனைகளை விட்டு விலகாமல், ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு என்ன செய்தார்? செம்மையானதை செய்து வந்தார். ஒரே ஒரு பாவம், அந்த பாவத்திற்குரிய தண்டனை வந்தது என்ன? பிள்ளை மரித்து போயிற்று. மனம் திரும்பினான், கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். அதற்கு பிறகு கிடைத்த பிள்ளைதான் சாலமோன். அருமையானவர்களே, அந்த ஒரு காரியத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் தாவீது எப்படிப்பட்டவனாயிருந்தான்? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் கர்த்தர் தாவீதை குறித்து சாட்சி கொடுத்தார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவர். இந்த காலையில நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய் தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு அறிவிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், தாவீது கர்த்தரை நோக்கி கெஞ்சின ஒரு காரியம், வசனத்தை வாசிப்போமா? அங்க வசனம் சொல்கிறது 8 Kings 15:5 நான் வாசிப்போ. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே என்ன செய்யும்? புதுப்பியும். தாவீது இரண்டாவது கெஞ்சுகிற ஒரு காரியம் எதற்கென்றால் கர்த்தர் தன்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அங்க வசனத்துல பார்ப்போமானால், நீங்கள் வசனத்துல 9 Kings சொல்லுகிறது, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை என்ன செய்யும்? நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே என்ன செய்யும்? சிருஷ்டியும். சுத்திகரிப்பு எனக்கு அவசியம். ஆண்டவரே, பரிசுத்தம் எனக்கு வேண்டும். அங்க 4 Kings சொல்லுகிறார், நீர் பேசும்போது நீதி விளங்கவும், நீ நியாயந்திருக்கும் போது பரிசுத்தம் விளங்க வேண்டும். ஆண்டவரே, ஆகையால் என்னை சுத்தம் செய்யும். எதினாலே என்னை சுத்தம் செய்யும் என்று சொல்கிறார்? அந்த வசனத்துல நான் வாசிக்கும் போது 7 Kings சொல்கிறது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் என்ன செய்வேன்? சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என்னை கழுவும், என்னை சுத்தம் செய்யும்.
அருமையாளர்களே, வசனத்திலே நான் வாசிக்கும் போது தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, என்னை ஈசோப்பினாலே சுத்தி எறியும், அப்பொழுது நான் என்ன செய்வேன், சுத்தமாவேன். ஈசோப்பினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஏதோ சோப்பு நினைச்சிட்டு அநேகர், ஆண்டவரே அந்த சோப்புனால என்ன கழுவாணியா, எந்த சோப்பு? இன்னைக்கு தான் நிறைய சோப்பு வந்திருக்கு, இமெயில் வந்திருக்கு, அது மாதிரி இது என்னது, இ சோப்புன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நல்ல கவனிங்க, இமெயில் மாதிரி இது இ சோப்பு அல்ல. இது என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த காலை வழியில் சொல்லுகிறேன். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 4:33 வாசிப்போம். 1 Kings 4:33, லீமனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைத்திருக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலிய தாவரங்களை குறித்தும் பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள், அவைகள் இவைகளை குறித்து வாக்கியங்களை. அப்ப ஈசோப்பு என்கிறது என்னது, சுவரிலே முளைக்கிற ஒரு பூண்டு, ஒரு புள்ளை போல அது விளையும். சில பங்களாவில் பார்த்திருப்பீங்கன்னா சுவற்றிலே அதை படர விட்டுருப்பார். எதுக்கு, என்னத்துக்கு காரணம், என்ன செய்யும் இந்த இது ஈசோப்பு? வாசிங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12:22 வாசிப்போம். யாத்திராகமம் 12:22, ஈசோப்பு கொழுந்துகளில், ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தை, கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தை தோய்த்து, அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். அப்ப இந்த ஈசோப்பு பூண்டு எதுக்கு, அரைச்சு குடிச்சீங்கன்னா பாவம் எல்லாம் போகும் சொல்லல, இது எதுக்கு, பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் மாதிரி உபயோகப்படுத்திக்கலாம். பழைய காலத்தில், இப்பதான் பிரஷ் எல்லாம் வீட்டில் உபயோகப்படுத்துறாங்க, பழைய காலத்தில் என்னத்தை உபயோகப்படுத்துவாங்க, தென்னம் பாலை, அதாவது பனை மட்டை, அதை நல்லா கொஞ்சம் ஊற வச்சு தட்டி வச்சுக்குவாங்க, கட்டி வச்சிருவாங்க பிரஷ் மாதிரி. அதை எடுத்துட்டு என்ன செய்வாங்க, சுண்ணாம்பு எடுத்து வீடெல்லாம் அடிச்சு விட்றாங்க. பாருங்க, பழைய சீமார் இருக்கு, அதையும் பிரஷ் மாதிரி பண்ணி என்ன செஞ்சாங்க, அடிச்சு. அது மாதிரி தான் ஈசோப்பு ஒரு பூண்டு, ஒரு புள்ளை போல காணப்படும். அதை எடுத்து கட்டி அது பிரஷ் மாதிரி என்ன செஞ்சாங்க, ரத்தத்தில் முக்கி பூசினார். அது அதுக்கு தான் உதவுச்சு. என் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என்னை ஈசோப்பினால் என்ன செய்யும், கழுவினார். ஐயா, அந்த ஈசோப்பை ரத்தத்தில் முக்கி என்னை கழுவாண்டவரே, என்னை சுத்தம் செய்யும், என்னை பரிசுத்தமாக்கும். அவர் பரிசுத்தப்படுத்துவதற்கு, சுத்திகரிப்பதற்கு உபயோகப்படுத்துகிற ஒரு காரணி அது. சுத்தம் பண்ணாது, நன்றாய் கவனியுங்கள், ஈசோப்பினாலே ஒரு லாபமும் இல்லை. ஆனால் ஈசோப்பு எதிலே முக்கப்படுகிறது, ரத்தத்திலே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் என்ன செய்யும், கழுவும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் நான் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18:18 வாசியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும், அவர்கள் இரத்தாம்பரம் போல சோப்பாயிருந்தாலும் பஞ்சை போல ஆகும். ஐயா, பாவம் எவ்வளவு பெரிய பாவமாயிருந்தாலும் பாவத்தை மன்னிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கொலைபாதகமா, விபசார பாவமா, திருட்டு பாவமா, எந்த பாவமாயிருந்தாலும் மன்னிப்பதற்கு அவர் தயைபெருத்தவராய் காணப்படுகிற கர்த்தர். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால்
நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா மன்னிப்பு வரவே வராது என்பதை திட்டவட்டமாக இந்த காலை வழியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய பாவ மன்னிப்பு நமக்காக பிராணநாதன் இயேசு சிலுவையிலே தொங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தபடியினாலே சிலுவையிலே சிந்திய ரத்தத்தின் முகாந்திரமாய்த்தால் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் சர்வலோகத்தின் பாவத்தையும் தாமே என்ன செய்தார், சுமந்து தீர்க்கிறவராய் காணப்பட்டார். அவர் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும் பொருட்டு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாய் அவரே என்னானாராம், நீதி உள்ளவராய் ஒரே தரம் பலியிடப்பட்டார் என்று கர்த்தருடைய வேதம் சாட்சியிட்டு சொல்லுகிறது. வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் மூன்றாவது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போமா? ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும் பொருட்டு நீதி உள்ளவர்களுக்கு பதிலாய் அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே என்ன செய்யப்பட்டார், உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்து அல்லாமல் பாவங்களை மன்னிக்க வேறே ஒரு நாமம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தவர். வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு என்ன உண்டு, பாவ மன்னிப்பு உண்டையா. அவர்தான் நம்மை பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறவராய் காணப்படுகிறவர். அவரிடத்தில் கேட்கிற எவனுக்கும் ஒரு சுத்திகரிப்பை பரிசுத்தத்தை அவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறவர். மூன்றாவது காரியம் கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அனுபவம் இப்படியா இருக்கிறது, ஆண்டவரே என் பாவங்களை பாராதபடிக்கு முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை என்ன செய்யும் நீக்கிற பாவ மன்னிப்புக்காக கெஞ்சுகிறவனாய் காணப்படுகிறார். என் பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் என்ன வாசிப்போமானால், ரெண்டு பேர் ஜெபிக்கும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். வெளியே ஒருவன் நின்று கொண்டு ஜெபித்தான், தேவனே பாவியாகி என் மேல் எப்படி இருக்கும் கிருபையாயிரும். வேதம் சொல்லுகிறது, உள்ளே வந்தவன் அல்ல வெளியே நின்றவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான், பாவம் மன்னிக்கப்பட்டது. இயேசு அன்றைக்கு கடந்து வந்த பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்திலும் கார்ந்து கண்ணீரினாலுடைய பாதங்களை நனைத்து தலைமையினாலே துடைத்து தான் கொண்டு வந்த பரணி தைலத்தை உடைத்து ஊற்றி வெகு நேரமாக அவருடைய பாதங்களை அவள் என்ன செய்தார், முத்தம் செய்து கொண்டே இருந்தார். இயேசு அவளை பார்த்து சொன்னார், ஸ்திரீயே உன் பாவங்கள் உனக்கு என்ன செய்யப்பட்டது, மன்னிக்கப்பட்டது. நீ சமாதானத்தோடே போ. ஐயா, பாவ மன்னிப்பு அவர் மூலமாய்த்தான் வருகிறது. வேதன வாசிக்கும் போது வசனம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறதை பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் வாசிப்போம் 17வது வசனத்தை. யோவான் 1:17, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. எது வந்தது, இயேசு கிறிஸ்துவுமாய் கிருபையும் சத்தியமும் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வசனத்தை சற்றே திருப்புவீர்கள் என்று சொன்னால் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம் வாசிப்போமா?
சத்தியத்தினாலும் கிருபையினாலும் பாவம் என்ன செய்யும்? நிவர்த்தி ஆகும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் எடுத்தவங்க எடுத்து வாசிக்கலாம். சொல்லுமா? 16:6 வாசிங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் என்ன செய்யும்? நிவர்த்தி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மாத்திரமே பாவம் என்ன செய்யும்? நிவர்த்தி ஆகும். அப்ப பாவம் நிவர்த்தி ஆவதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3:20 வாசிப்போம். அப்போஸ்தலர் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்யுங்கள்? குணப்படுங்கள். பாவ மன்னிப்பு யாரிடத்திலே இருந்து வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் வருகிறது. நன்றாய் கவனிப்போம். அப்போஸ்தலர் 5:31 வாசிப்போம். அப்போஸ்தலர் 5:31, இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்கு அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே தேவன் என்ன செய்தார்? உயர்த்தி வைத்திருக்கிறார். எதற்கு? பாவ மன்னிப்பை அருளுவதற்கு. இந்த அறை வீட்டிலே எத்தனை பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது? ஒன்றும் புரியவே இல்லை. தூங்கிட்டு இருக்கீங்களா? அற தூக்கத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க இப்படி அல்ல இல்லையா சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா. என்ன அல்லேலூயா சொல்றீங்க? நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிக்கணும். பாவம் மன்னிக்கப்பட்டவன் ஒவ்வொரு நேரமும் கத்தரை துதித்து கொண்டிருப்பான். நமக்கு இப்படி வரமாட்டேங்குது. அல்லேலூயா. எதுக்கு சும்மா நம்ம தொண்டை தண்ணி என்ன செய்யணும் செலவு பண்ணுவான்னு யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிக்காதீங்க. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கர்த்தருடைய கரத்தை உயர்த்தி கர்த்தரின் பாவங்களை மன்னித்தபடினாலே அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நாம செஞ்ச பாவம் எத்தனையோ பாவம் கிருபையாய் நம்மை மன்னித்து நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார் இந்த தேவர். பரிசுத்தவானுடைய சபையில கொண்டு வந்து உட்கார வைத்து அவரை துதிக்கும் துதியை நம்முடைய வாயில கொடுத்திருக்கிறார். நம்ம மௌனமாவே இருக்கிறோம். என்னமோ பேருக்கு ஒரு அல்லேலூயா சொல்றோம். இல்லை, மனதார கத்தர துதியுங்க, அது நல்லது. அப்போஸ்தலர் 10:46 43 வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:43, அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை என்ன செய்வான்? அப்ப யாருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும்? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. யாரோ, அது எந்த மனுஷன் பேர் சொல்லல, எந்த மனுஷனுடைய பேர் சொல்லல, யாராயிருந்தாலும் இயேசுவை விசுவாசித்தால் அவர்களுக்கு என்ன உண்டு? பாவ மன்னிப்பு உண்டையா? வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அவர் பாவங்களை மன்னிக்கிறவர். பூலோகத்தில் பாவத்தை மன்னிக்க அவருக்கு தான் என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. சங்கீதம் 103 வருவோம். சங்கீதம் 103 வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க. 103 சங்கீதம் 10 வாசிப்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டினா எப்படி இருக்கும் சொல்லுங்க? நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதா என்ன செய்யல? சரி கட்டாமலும் இருக்கிற சரி கட்டினா
நம்ம ஒருத்தருமே இங்க இருக்க முடியாது. கிருபையாய் மன்னித்திருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவள் பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் கிருபையை அவ்வளவாய் கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம், மேற்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவங்களை எவ்வளவு தூரம் விலக்கி இருக்கிறாரா? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு என்ன செய்திருக்கிறார்? இப்ப பாவம் நம்ம இடத்துல இருக்கா சொல்லுங்க. என்ன அது கூட தைரியமாய் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இன்னும் சந்தேகம், பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. தைரியமா வாய திறந்து சொல்லுங்க, என்னிடத்தில் பாவம் இல்லை. ஏ இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி என்ன செய்திருக்கிறது? சுத்தமாக்கி இருக்கிறது. மீகா 7:19 வாசிப்போம். மீகா 7:19, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் விளக்கினது மட்டுமல்ல, அவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் செய்தார், போட்டு விட்டார். ஐயா நீ அது மேல வரவே என்ன செய்யாது, சமுத்திரத்தின் ஆழ எவ்வளவு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் சொல்றாங்க. 30 மைல்ங்கிறான், 50 மைல்ங்கிறான், அது எத்தனை மைலோ அவ்வளவு ஆழமான சமுத்திரத்தில் நம்முடைய பாவங்களை என்ன செய்யப்பட்டா? போட்டு விட்டார். போட்டதோடு விடலையா? எபிரேயர்கள் 8:12 வாசிப்போம். எபிரேயர் 8:12, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவருடைய பாவங்களை அக்கிரமங்களையும் இனி நினையாமலும் இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பாவத்தை என்ன செய்கிறது இல்லை, நினைக்கிறது இல்லை. ஆனா எங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் நான் ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சிருந்தா அடிக்கடியாய் அதை என்ன செய்யறாரு, ஞாபகம் முட்டிகிட்டே இருக்கார். நீ அன்னைக்கு அதை செஞ்சு இல்லை, ஆமையா செஞ்சையா, தெரியாம செஞ்சு போட்டேன். அடிக்கடி உனக்கு சொல்லித்தான் ஆகணும் அந்த குற்றத்தை சொல்லி. ஆண்டவர் அப்படி சொல்றாரா? இல்லவே இல்லை. ஆண்டவருடைய பாவங்களை என்ன செய்யறது இல்லை, நினைக்கிறது இல்லை. ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் செய்த பாவத்தை எல்லாம் நீ எப்பப்பா நீ பாவம் செஞ்ச அப்படிதான் கேட்பார். ஏ அவர் பாவங்களை என்ன செய்கிறவர் அல்ல, நினைவு கூறுகிறவர் அல்லவே அல்ல. நம்முடைய இருதயத்தை விட்டு அதெல்லாம் தூரமாய் அகற்றி விட்டார். அவர் நினைக்கிறவரே அல்ல. இப்படிப்பட்ட இடத்துல தான் பாவ மன்னிப்புக்காக தாவீது கெஞ்சுகிறவனாய் காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய பாவங்களை அவர் கிருபையா என்ன செய்கிறவர், மன்னிக்கிறவர். அடுத்த ஒரு காரியம் வாசிப்போம். 11:12 வாசிப்போம். சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இருக்கும் உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தந்து திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்ய. பாருங்கள், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு என்ன செய்யும், தந்து உற்சாகமுள்ள ஆவி என்னை தாங்கும்படிக்கு செய்யும். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன உண்டு? ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டு. எத்தனை பேர் இடத்துல அது இருக்கு? அடுத்த வாரம் ஒரு தார்குச்சி வாங்கிட்டு வர போறேன்.
இங்கிருந்தே குத்துறது. உங்க உள்ளத்துல ஒரு இதே வராதா? நானும் பிரசங்க கேட்கிறேன், கேட்கும் போதெல்லாம் என் கண்ணில் எங்கள் வீட்டம்மா கேளுங்க அழுதுட்டு இருப்பேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது ஏன்னா அது அவ்வளவு வல்லமிழ வார்த்தை. கர்த்தர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார். நான் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டப்போ எந்த செலவில்லாம எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார் ஐயா. நான் யாரோ அவர் யாரோ, எனக்கு அவருக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. பாவி என்று என்னை அவர் என்ன செய்யல, தள்ளாத கர்த்தர். ஆனா கிருபையா என்னை தேடி வந்து எனக்கு இறக்கம் பாராட்டினாரே, அந்த நல்ல தேவனை நான் எவ்வளவாய் துதிக்க வேண்டும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் நம்மை தேடி வந்தார், நாம் அவரை தேடி போகவில்லை, அவரே நம்மை தேடி வந்து நமது ரட்சகராய் அவர் மாறியிருக்கிறார். அவர் கிருபையாய் நம்மை ரட்சித்தார். இயேசுவேன்னு கூப்பிட்டோம், வேற ஒன்றும் சொல்லலை. இதுக்கு நம்ம கரையம் செலுத்தவே இல்லை, இதற்காக நான் வேற ஒரு காரியத்தை செய்யல. இயேசுவே எனக்கு இறங்கையா, என் பாவத்தை மன்னியும் என்று மாத்திரம் அறிக்கை செய்தோ அவர் என்ன செய்தார், உன் பாவம் எல்லாம் நான் கழுவுறப்பா, என் ரத்தத்தினால நான் கழுவி உன்னை பரிசுத்தமாக்குறேன்னு சொல்லிட்டார். முடிஞ்சது. ரட்சிக்கப்பட்ட நான், என் பாவம் கழுவப்பட்ட நான், எனக்குள்ள என்ன வந்திருக்கிறது, ஒரு சந்தோஷம் வந்திருக்கிறது. ரட்சிப்பினுடைய சந்தோஷம், அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறோம், அது மேலானதையா. பாவ சந்தோஷம் கொடுக்கிறதே பார்க்கிறோம், மேலான ஒரு சந்தோஷத்தை அவன் இருதயத்தில் என்ன செய்திருக்கிறார், வைத்து வைத்திருக்கிறார். மேன்மையான ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தின் அனுபவம் வார்த்தைகளினால் என்ன செய்ய முடியாது, விவரிக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய சந்தோஷம். எத்தியோப்பிய தேசத்து மந்திரி கர்த்தரை தொழுது கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்து திரும்பி போகிற வழியில அங்கே பிலிப்பு அவனை சந்தித்து அவனுக்கு ரட்சிப்பின் மார்க்கத்தை சொல்லி அவனுக்கு ஞானசாரம் கொடுத்து ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போன பிறகு எத்தியோப்பியன் மந்திரி இவனை காணாதபடிக்கு என்ன செய்தானாம், சந்தோஷத்தோடு தன் தேசத்துக்கு போனான். சொல்லணுமானா துக்கத்தோடு போயிருக்கணும், எனக்கு டீச் பண்ண, எனக்கு போதகம் பண்ண, ரட்சிப்பின் மார்க்கத்தை சொன்ன, ஞானஸ்தானத்திற்கு எனக்கு வழிநடத்தின இந்த தேவ மனுஷனை தான் காணவில்லையே, துக்கம்தான் வந்திருக்கணும். இனி எத்தனை கேட்கலான் இருந்தனே, அதுக்குள்ள ஆவியானவர் என்ன செய்தாரே, இழுத்து கொண்டு போய் விட்டாரே. துக்கப்படல, சந்தோஷத்தோடு என்ன செய்தார், வீட்டுக்கு போனார். சிறைச்சாலையிலே காணப்பட்ட சிறைச்சாலை தலைவர் நடுராத்திரில் சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் குலுங்கி காவற்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்த போது தன்னை மாய்த்துக்குள்ள இருந்த சிறைச்சாலை தலைவரை பார்த்து, பவுல்ஸ் நான் ஒரு கெடுதியும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே பத்திரமாயிருக்கிறோம் என்று சொன்னார். அவன் அவர்களை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை குறித்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி சொல்லுகிறா, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் என்ன செய்வீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன போது அவன் மனம் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். வசனம் சொல்லுகிறது அவனுக்குள்ள என்ன வந்தது, அவனும் அவன் வீட்டாரும் சந்தோஷத்தோடு காணப்பட்டார்கள். இந்த வசனத்தை வாசிப்போமா, அப்போஸ்தலர் 16 அப்போஸ்தலர் 16:34 மனமகிழ்ச்சி எங்கே இருந்து வந்தது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாக
ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவை தன் வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர் மன மகிழ்ச்சியினால் அவளை என்ன செய்தார், நிரப்புகிறவராய் காணப்பட்டார். வீட்டார் எல்லாரும் இப்ப எப்படி இருக்கிறார்கள், மகிழ்ச்சியினால நிரம்பி இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9 30 வசனத்தை வாசிப்போமா. 9 சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது யூதேயா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற ஆறுதலோடும் நன்றாய் நாம் கவனிக்கணும். அந்த வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சபைகள் எதை பெற்றுக் கொண்டது, சமாதானத்தை பெற்றுக் கொண்டது. அடுத்தது என்ன ஆயிற்று, வசனம் சொல்கிறது பக்தி விருத்தி அடைந்தது. மூணாவது காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்தது. அடுத்த காரியம் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகிற்று. இதெல்லாம் எதனாலே வந்தது, அவள் ரட்சிக்கப்பட்டு சபையாய் ஒன்றிணைந்தபடியினாலே கர்த்தர் இந்த காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலே செய்தார். அப்போ தாவீதுக்கு சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு என்ன செய்யாதிரோ எடுத்துக்கொள்ளாதிரோ ஆண்டவரே. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள என்ன உண்டு, சந்தோஷம் சமாதானம் உண்டு. வசனத்தில் வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவிக்குள்ள ஆறுதல் உண்டு. ஐயா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று நன்றாய் ஸ்தோத்தரிப்போமானால் அவர் நம்மை நிரப்புகிறவராய் காணப்படுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது, சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைக்கும் போது அவர் நாம் தேவனோடு கூட என்ன செய்கிறோம், ரகசியங்களை பேசுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு என்ன செய்கிறான், ரகசியங்களை பேசுகிறான். எதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை, அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக அந்நிய பாஷையில் என்ன செய்கிறான், நீங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டுமானால் அந்நிய பாஷையில் என்ன செய்ய வேண்டும், பேசியாக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அருமையானே தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். நான் ஒரு சாட்சி ஒன்றை மட்டும் சுருக்கமாய் சொல்லும் முடிக்க விரும்புகிறேன். வயநாடு என்கிற ஒரு பிரதேசத்தில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு அருமையான மகன், சிறு பிராயம் 3 படிக்கும் போது அவருடைய தகப்பனான் அந்த பையனையும் அவருடைய அண்ணனையும் கொண்டு போய் ஒரு முஸ்லீம் அநாதை சாலையிலே விட்டு விட்டான். விட்டு விட்டு இந்த பையனுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போகலாம் என்று விருப்பம், அடுத்த நாள் போகலாம், வாரத்தின் கடைசி நாள் போகலாம், அது மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் போகலாம், ஒரு நாளும் போக முடியவில்லை. தான் பள்ளி படிப்பை முடித்தான், காலேஜுக்குள்ளே போனான். அதற்கு பிறகுதான் தெரிந்தது தன் தகப்பனார் தங்களை கொண்டு வந்து இங்கே விட்டு விட்டு அவர் வேறொரு திருமணம் செய்து விட்டார், தன் தாயாரை தள்ளிவிட்டார் என்று கேள்விப்பட்டார். எங்கு தேடி கிடைக்கவில்லை. கடைசியாய் அதே அநாதை சாலையில் படித்து கல்லூரியில் நல்ல ஒரு மாணவனாய் திகழ்ந்தார். அவர் படித்து வந்த நாட்கள் ஒரு நாள் ஒரு இருதயத்தில் பயங்கரமான பாரம், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி சம்பவித்தது, நான் ஏன் மற்ற எல்லாரும் வீட்டிலிருந்து வருகிறார்கள் நான் மட்டும் இந்த அநாதை சாலையிலிருந்து வருகிறேனே, எனக்கு
என்னை நேசிக்க ஒருவருமே இல்லையே என்கிற ஒரு ஏக்கம் வந்தபோது தனியாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த வேளையில் ஒரு பெந்தகோஸ்தே சபையை சேர்ந்த ஒரு வாலிப தம்பி, அவனோட படிக்கிற தம்பி, அவனிடத்துல போய் உன் காரியம் என்ன என்று விசாரித்தான். விசாரித்து விட்டு சொன்னான், நீ அழாதே, நாளைக்கு லீவு நாட்கள் தொடங்கிறது, என் வீட்டுக்கு உன்னை அழைத்து கொண்டு போகிறேன் சொன்னான். வீட்டுக்கு போனபோது அங்கே அவனுடைய தகப்பனையும் தாயும் கண்டான், அளவு கடந்து நேசித்தார்கள், தன் சொந்த பிள்ளைய போல அவனை நேசித்தார்கள். நண்பை இதுவரைக்கும் அவன் காணவில்லை. அவன் சாயங்காலம் வந்தான், இரவு நேரம் நெருங்கிட்டு வீட்டில் பாய் விரித்து குடும்பமா எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தர்மியான தம்பிக்காக இஸ்மாயிலுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, இந்த மகனுக்கு சமாதானம் தாரும், சந்தோஷத்தை தாரும், அறிந்து கொள்ள உதவி செய்யும் என்று ஜெபித்தார்கள். ரெண்டு நாட்கள் இருந்து விட்டு தன் அநாத சாலைக்கு மீண்டும் திரும்பி போனார். அடுத்து கல்லூரியிலே எப்படி அந்த டிகிரி எல்லாம் படிக்க முடியாய், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த போது ஒரு நாள் அவளுக்கு ஆசிரியராக இருந்தவர்கள் ஒரு பெந்தகோஸ்தே சகோதரி, அவர்கள் வந்து நீ நாளைக்கு உனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்கள். சரி என்று அவளோடு கூட எதிர்பார்த்து கொடுத்தார். அடுத்த நாள் ஒரு பரிசு, சிறிய பொருள் ஒன்று கொடுக்கப்பட்டது, வாங்கி பிரித்தான். பிரித்த போது அது ஒரு புதிய ஏற்பாடு, ஆங்கிலத்தில் இருந்த ஒரு புதிய ஏற்பாடு. நான் முகமதியன், நான் இதை வாசிக்க கூடாது அப்படின்னு சொன்னார். நீ இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக வரணுமானால் இந்த வேதத்தை வாசித்தா போதும், நீ வேற ஏற்றுக்கொள்ளணும் என்று வாசிக்க வேண்டாம், உன்னுடைய ஆங்கிலத்தை நீ சற்று சீர்படுத்தி கொள்ள, ஸ்திரப்படுத்தி கொள்ள வாசி என்று சொன்னார். அதற்காகவே வாசிக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய வசனம் அவரோடு பேச ஆரம்பித்தது. ஒரு நாள் கல்லூரியுடைய படிப்பெல்லாம் முடிந்த பிறகு அந்த டீச்சராக இருக்கிறவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு வரும்படிக்கு சொன்னார்கள். வீட்டுக்கு கடந்து போனார்கள். அன்னைக்கு அவளுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கப்பட்டது. சாயங்காலத்தில் அந்த வீட்டில் ஜபம் நடந்தது. அவளை தகப்பனாரும் தாயாரும் ஜெபித்தார்கள். ஜெபித்த போது தர்மியான அம்மா தீர்க்க தரிசனம் உரைத்தார்களா, இஸ்மாயில் உன் வாழ்க்கையின் முதல் தொடக்கி இந்த நாள் வரைக்கும் உன் வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒன்று விளங்கவில்லை, என் காரியம் இவருக்கு எப்படி தெரியும், இப்பொழுதுதானே இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறேன், என் முதல் நான் என்னுடைய சிறு பிராயம் முதற்கொண்டு எல்லா காரியத்தையும் விவரித்து சொல்கிறார்களே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். அதற்காக கர்த்தரை தேட ஆரம்பித்தார். அந்த அநாதசாலையில் இருந்தபடினால பல விதமான எதிர்ப்புகள், போராட்டங்கள் வந்தது. கொன்று போட எத்தனம் செய்தார்கள், அநாதசாலையை விட்டு ஓடி போய்விட்டார். தூரமான ஒரு இடத்துல போய் ஒரு கல்லூரியில் வேலைக்கு சேர்ந்து ஒரு ஆசிரியராய் பணியாற்றினார். அந்த நாட்களில் இன்னும் அதிகமாக கர்த்தரை அறிந்து கொண்டு ஞானஸ்தானம் பெற்று இன்றைக்கு ஒரு ஊழியக்காரராய் காணப்படுகிறார். ஏன் சொல்கிறேன் சொன்னால், அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் அந்த வீட்டுக்கு கடந்து போன போது ஏதோ ஒரு பாஷையில் பேசி பேசி எனக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அந்தரங்கமான எல்லா காரியத்தையும், ஒருவருக்கும் தெரியாத எல்லா காரியத்தையும் வெளியரங்கமாய் அவர்கள் சொன்னார்கள். நான் கர்த்தருடைய சமூகத்தில் நடுங்கி போனேன். நான் சிறு பிராயம் முதற்கொண்டு அனாதையாய் வளர்க்கப்பட்டேன், நீ ஒருவரும் கருணை சரணி செலுத்தவில்லை, நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்லி என்னை தேடி வந்தவர் இயேசு. இன்னைக்கு நான் அவருக்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று சாட்சியேன் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது அவர் ரகசியங்களையும் என்ன செய்கிறவர், வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறவர். இந்த காலை ஒளியிலே தாவீது அதைத்தான் சொல்கிறார், உன்னுடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு என்ன செய்யாமல், எடுத்து கொள்ளாமல், உன்னுடைய பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால் என்னை என்ன செய்யும், நிரப்பு. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர், சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறவர், ஆறுதலை தருகிறவர். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியம் என்பதை மறந்து போக வேண்டாம்.
அடுத்த காரிய நேரம் இல்லாதபடி நான் அடுத்தது போகிறேன். வாசிப்போம் 51 சங்கீதம் 15 வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆண்டவரே மன்னிக்கணும், 13 வசனத்திலிருந்து வாசிப்போம். பாவமன்னிப்பும் சுத்திகரிப்பும் அடுத்தது பரிசுத்தாவையும் பெற்றுக்கொண்ட பிறகு இவன் அடுத்தது செய்கிற காரியம் என்ன? ஊழியம் செய்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, தாவீது சொல்லுகிற வார்த்தை, அப்பொழுது பாதகருக்கு உம்முடைய வழிகளை என்ன செய்வேன்? உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் என்ன செய்வார்கள்? அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? உமது வழிகளை நான் மற்றவர்களுக்கு என்ன செய்வேன்? சொல்லுவேன். கர்த்தருடைய வழிகளை குறித்து சொல்லுகிறோமா? ரட்சிக்கப்பட்டோம், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டோ, நியாய தீர்ப்புக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ஜனமே, பாதகருக்கு தேவனுடைய வழிகளை குறித்து சொல்லுகிறோமா? அப்போதுதான் பாவிகள் உம்மிடத்தில் என்ன செய்வார்கள்? திரும்புவார்கள். தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்ன என்ன செய்யும்? நீங்களாக்கும். நாம் பாவியை எச்சரிக்காத பட்சத்தில், சுவிசேஷம் அறிவிக்காத பட்சத்தில் இரத்தப்பழி நம்மேல் சுமருமே. வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? யாக்கோபின் நிருபத்தில் என்ன வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? மன்னிக்கல, எபிரேயர்கள் நிருபம், எபிரேயர்கள் எழுதின நிருபம் 12 வசனத்தை வாசிப்போம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் என்ன செய்யவில்லையே? எதற்கு விரோதமாய் போராடுகிறதில்? பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறது. யாக்கோபு நிருபத்துக்கே வருவோம். 5:19-20 வசனங்களை வாசிப்போம். 19:20, சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும் போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தின் ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று. நீ ஒரு மனுஷனை ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவித்து அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால், நீங்கள் அந்த மனுஷனை எதிலே இருந்து ரட்சிக்கிறீர்கள்? மரணத்திலே இருந்து. என்ன மரணம்? 2 மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலுக்கு நீங்கள் அவர்களை தப்பு வைக்கிறீர்கள். நீங்க செய்யறீங்களா? உங்களை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அதிகமாய் நம்முடைய வெள்ளிக்கிழமை உபாசபத்துல ஜோபம் பண்ணுவோம். அந்த அம்மாவை பேர் சொல்லி, சீலாட்சி அம்மா, பாம்பேல ஒரு பெரிய மில்லியனர், அவர்கள் கர்வார் என்று சொல்கிற பெயின் கம்பெனி, இன்னும் சல்ஃபின் நிறைய ஏகப்பட்ட கம்பெனிகள் வைத்திருக்கிற ஒரு தாயார். அவளோட மகள் அமெரிக்க தேசத்தில் படித்து கொண்டிருந்தார்கள். தன் மகளை பார்க்கும்படிக்கு வெக்கேஷனுக்கு அமெரிக்காவுக்கு போனபோது ஒரு டாக்ஸியில் ஏறி உட்கார்ந்தார்கள். அந்த டாக்ஸி டிரைவர் செய்த காரியம் இயேசுவை குறித்து சொன்னார்கள். அம்மா, இன்றைக்கு நீ மரித்தால் நித்தியத்தை எங்கே கழிப்பா என்று கேட்டார். ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? இறங்கும் போது அவளுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. அந்த டாக்ஸி டிரைவர் ஒரு புதிய ஏற்பாடை இடத்துல கொடுத்து, கைண்ட்லி ரீட் திஸ் புக், டோன்ட் த்ரோ இட் என்று சொல்லி அவர்களிடத்தில் கொடுத்தார்கள். உள்ளத்தின் ஆழத்தில் டாக்ஸியில் பிரயாணம் பண்ணும்போதே நான் நித்தியத்தை எங்கே கழிப்பேன், இன்றைக்கு மறித்தாள்ங்கிற
அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பித்தது. வீட்டுக்கு போனார்கள், வேத புஸ்தகத்தை வாசித்தார்கள், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக் கொண்டார்கள். அவ்வளோ பெரிய பணக்காரர்கள் இன்னைக்கு தேசம் முழுமையும் சென்று இயேசுவே இரட்சகர் என்று என்ன செய்கிறார்கள், சாட்சி சொல்கிறார்கள். காரணம் என்ன? ஒரு டாக்ஸி டிரைவர் செய்த ஒரு சுவிசேஷ பணி, வேற நிறைய ஒன்றும் பேசலை. இன்று மறித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பான்? அருமையானவர்களே, இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஜனங்கள், எத்தனையோ கேள்விப்படாத ஜனங்கள் நம்மை சுற்றிலும் ஏராளம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுகிறோமா? இயேசு யார் என்று கேட்கிற ஜனங்கள் ஏராளம் இருக்கிறார்களே, நம்ம அவர்களுக்கு அறிவிக்கிறோமா? தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தருவீரானால் பாதகருக்கு உம்முடைய வழிகளை என்ன செய்வேன், உபதேசிப்பேன். இன்று நாள் இருந்து ஒரு தீர்மானம் செய்வோம், என்னோடு பேசுகிறவர்களோடு கூட இயேசுவை குறித்து ஒரு வார்த்தை பேசுவேன். நீங்க பேசினா போதும், கிரிய செய்கிறவர் யார்? கர்த்தர். வேற ஒன்றும் நீங்க சொல்ல வேண்டாம். ஆண்டவரை குறித்து நீங்க சொன்னா போதும், மற்ற வேலையெல்லாம் அவர் பார்த்துக்குவார், பரிசுத்த ஆவியானவர் பார்த்துக்குவார். நீங்கள் வீட்டுக்கு வந்த ஆண்டவரே, இந்த பொன்னம்மாகிட்ட நான் பேசின ஆண்டவரே, இந்த சுப்பையங்கிட்ட நான் பேசின ஆண்டவரே, நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும், ஆவியானவர் கிரியை செய்கிறவராய் காணப்படுவார். நாம் அதை பேசுகிறோமா, வேறு காரியத்தை பேசுகிறோமா? காலம் கடைசியாக இருக்கிறது. நம்முடைய மனவாழ்நாள் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் சபையை சேர்த்து கொள்ளும்படிக்கு வரப்போகிறார். வருகைக்கு முன்னதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனமும், சிரியாவில நாம் யுத்தம் நடக்கிறது, அது மண்மேடாகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற நாட்கள் இவைகள். ஆயினால் நமக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் ரட்சிப்பின் மார்க்கத்தை மற்றவர்களுக்கு தெரிவிப்போம், கத்தரண்டைக்கு சேர்ப்போம், பிரதிபலன் கொடுக்கும்படிக்கு கத்த காத்திருக்கிறார். கடைசி ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 51 சங்கீதம் 18-19 வசனங்களை வாசிப்போம். நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர், அப்பொழுது உமது பீடத்தின் மேல் பாருங்கள். அன்றைக்கு தாவீது தகன பலியும் மற்ற பலிகளையும் செலுத்துகிறவனாய் காணப்பட்டார். அன்றைக்கு நியாயப்பிரமான காலத்தில் 5 பலிகள் செலுத்த வேண்டும். அதில் பிரதானமான பலி சர்வாங்க தகன பலி. எந்த பலியை செலுத்தினாலும் சர்வாங்க தகன பலியை முதலாவது செலுத்த வேண்டும். இங்கே சொல்லுகிறான், அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் என்ன செய்வேன், பிரியப்படுவேன். அந்த பலிகளில் அவர் பிரியப்படுகிறவர், அதை அறிந்திருந்தார். என்றால் அந்த யார் பலி செலுத்துகிறார்களோ அவருடைய பாவங்கள் என்ன செய்யப்படும், மூடப்படும். என்ன செய்யப்படுகிறது, மூடப்படுகிறது. ஆனால் நம்முடைய பாவங்களுக்காய் கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினாலே பாவத்தை அவர் என்ன செய்கிறாராம், நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். அன்னைக்கு பலி செலுத்தினவன் மீண்டும் பாவம் செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை மீண்டும் பாவம் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன் தெரியுமா? அவருடைய வித்து அவருக்குள் என்ன செய்திருக்கிறது, தரித்திருக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்யான், பாவம் செய்யும். ஏனெனில் நாம் செலுத்துகிற ஒரு பலி ஒன்று உண்டு. அந்த பலி என்னவென்றால் ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்ன என்ன செய்கிறான், மகிமைப்படுத்துகிறான். இந்த பலியை செலுத்துகிறதுனாலே
நமக்கு கிடைக்கிற லாபம் என்னையா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். 22:3 வாசிப்போம். 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே, நீர் யாராயிருக்கிறீர்? பரிசுத்தர். அவர் எங்கே வாசமாயிருக்கிறாரா? துதிகளுக்குள் வாசமாயிருக்கிறவர். அப்ப நம்ம துதிச்சா அவர் எங்க வந்து வாசம் பண்ணுவார்? நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். இப்ப இதனால கிடைக்கிறது என்ன தெரியுமா? தேவனோடு கூட ஐக்கியம் உண்டாகிறது. அதனால தான் சொல்றேன், ஸ்தோத்திர பலி செலுத்திக் கொண்டே இருங்க. உங்களுக்கும் தேவனுக்கு என்ன உண்டாகும்? ஐக்கியம் இன்னும் இறுகி காணப்படும். நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுக்கே யோசித்துட்டு இருக்கோம், என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பேசுறோம். ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன். நான் ஒரே ஒரு காரியத்தை இந்த காலை ஒளியில முடிவாய் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளவு அதிகமாய் ஸ்தோத்திரம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் சும்மா சொல்லவில்லை, அனுபவித்து சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீ எனக்கு செய்கிற எல்லா காரியங்களுக்கும் உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாயில ஸ்தோத்திரத்தோடு கூட இருப்போமானால் கர்த்தர் நன்மையானதை நமக்கு என்ன செய்கிறவர்? தருகிறவர். ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. இழப்புகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம், நஷ்டங்களுக்கு ஆய் ஸ்தோத்திரம், எனக்கு வருகிற லாபத்திற்கு ஆய் ஸ்தோத்திரம், எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்திற்கு ஆய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலேயும் கர்த்தரை என்ன செய்யுங்கள்? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எதிர்மறையாய் நடக்கிறது, ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அவர் அறியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில எதுவும் என்ன செய்யறது இல்லை, நடக்கிறது. சொல்லுங்க, அவர் அறியாதபடிக்கு எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆயினும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார், நேர்த்தியாய் செய்து முடிப்பார். நீங்க ஸ்தோத்திரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அவர் நெருங்கி வருகிறவர். நம்மோடு கூட நம்மோட ஐக்கியத்தை பரிபாலிப்பவர் அவர். ஆயினத்தான் தாவீது சொன்னான், தேவனே, தகன பலியும் சர்வாங்க தகன பலியின் மேலும் நீ என்ன செய்வீர்? பிரியமாயிருப்பீர். அப்ப கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்தரணும்? போதித்தரணும். நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்வோமானால் அவர் பிரியப்படுகிறது எது? ஸ்தோத்திர பலி. அந்த பலியை செலுத்திக் கொண்டே இருப்போமானால் அவரோடு நமக்கு நல்ல ஐக்கியம் இருக்கும். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை மாற்ற போகிறீர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் போடுவோம், கர்த்தர் செய்வார். ஆகிய இந்த காலை ஒளியில தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபித்த ஜெபம், தேவனே, உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி எனக்கு இரக்கம். காரணம், நியாய தீர்ப்பு பாவம் செய்தவனுக்கு உண்டு. தனக்கு ஒரு சுத்திகரிப்பு வேண்டும் என்றும், தனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்றும், பரிசுத்தாவிட சந்தோஷத்தினால் தான் நிரம்பி இருக்க வேண்டும் என்றும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றும், தேவனோடு ஐக்கியம் தனக்கு தேவை என்றும் அவன் அறிந்து கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், கர்த்தாவே, உன் மிகுந்த இறக்கங்களின்படி எனக்கு இறங்காண்டவரே. தலைகளை தாழ்த்துவோமா? எழுந்திருப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலையில தேவ சமூகத்தில் வந்த நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோமானால் தாவீதுக்கு இரக்கம் செய்த அதே கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய போதுமானவராயிருக்கிறார். என் துதியை நான் வேறு ஒருவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர், என் துதியை விக்கிரகங்களுக்கும் என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் தரமாட்டேன் சொன்ன கர்த்தர், ஐயா, அருமையான சகோதரியே, அம்மா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை துதித்து பாருங்க. நீ வேற ஒன்னும் செய்ய வேண்டாம்,
நீ எவ்வளவாயிர ஸ்தோத்திரம் பண்றீங்களோ, ஒரு தீர்மானத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்கு ஆயி ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நம்ம பரிசுத்த சன்னிதானத்துல ஆண்டவரே கூடி வர கர்த்தர்களுக்கு உதவி செய்தபடி நாளமே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபை எங்கள் மேல் தங்கியிருக்கட்ட ஐயா. இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இம்மட்டுமாய் நீ நடத்தினதற்கு ஆயி ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தாவீது பாவ மன்னிப்பின் விஷயத்தை பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையிலே உம்மோடு ஐக்கியப்பட்டத, உமக்கு பிரியமானவன், இருதயத்துக்கு ஏற்றவன் சாட்சி பெற்றது போல நாங்களும் மாலை சாட்சி பெற உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். கிருபை தங்கியிருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.